வணக்கம் நண்பர்களே, ஸ்டார் தொகுதி பார்வை. அந்த பகுதியில் ஒவ்வொரு முக்கியமான மக்களவை தொகுதி, அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்த மக்களவை தொகுதிகளில் முக்கியமான தொகுதிகள் பற்றிய தேர்தலுக்கு பிறகான கணக்கீடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையிலே இன்று வட மாவட்டங்களில் முக்கிய தொகுதியாக கருதப்படுகிற கள்ளக்குறிச்சி தொகுதியை பற்றி இன்று பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இதில் என்ன விசேஷம்னா, இந்த கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும், இன்னொரு 3 சட்டமன்ற தொகுதிகள் சேலம் மாவட்டத்திலும் வருகின்றன. அதாவது கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், ரிஷிவந்தியம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளும், இந்த தொகுதிக்கு உட்பட்ட இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருகின்றன. ஆத்தூர், ஏற்காடு, கங்கவல்லி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள், மீதி 3 சட்டமன்ற தொகுதிகள் சேலம் மாவட்டத்தில் வருகின்றன. 2 மாவட்டங்களிலும் சரிபாதியாக இருக்கக்கூடிய மக்களவை தொகுதியாக கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி இருக்கிறது. இந்த தொகுதியில் கடந்த ஏப்ரல் 19 நடந்த தேர்தலிலே 79.18% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. ரொம்ப அதிகபட்சம் கிட்டத்தட்ட 80% வாக்குகள் இங்கே வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்தோமென்றால், ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் 78.29% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அதே போல் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் 77.89% வாக்குகள், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் 79.58% வாக்குகள், கங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் 77.48% வாக்குகள், அதே போல் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 79.46% வாக்குகள், ஏற்காடு சட்டமன்ற தொகுதி அதிலே 81.68% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அதாவது இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலுமே கிட்டத்தட்ட அந்த 77-78% 81% வரைக்கும் வாக்குகள் பதிவாகி, சராசரியாக ஒட்டுமொத்த மக்களவை தொகுதியிலும் 79.18% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இந்த வாக்குப்பதிவு அதிகமாக நடைபெற்ற காரணத்தால் இது எங்களுக்கான வெற்றி என்று ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும், இது எங்களுக்கு சாதகமான விஷயம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கே சில கணக்குகளை போட்டு வைத்திருக்கிறார்கள். யார் என்னென்ன கணக்கு போட்டிருக்காங்கிறத பார்ப்போம். இந்த கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் மலையரசன் வேட்பாளராக போட்டியிட்டார். அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏவும் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளருமான திரு குமரகுரு அவர் வேட்பாளராக போட்டியிட்டார். முதல்ல அதிமுக தரப்பில் நம்ம பேசணும். தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருந்தது களம், எப்படி இருக்குது உங்களுக்கு, உங்களுக்கான நம்பிக்கை என்ன அப்படின்னு அவங்க பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் மலையரசன் ஒரு புதுமுக வேட்பாளர், ஆனால் எங்களுடைய வேட்பாளரான எங்கள் மாவட்ட செயலாளர் குமரகுரு ஏற்கனவே 3 எம்எல்ஏவாக இருந்தவர், இந்த வட்டாரத்தில் நன்கு அறிமுகமானவர், மாவட்ட செயலாளராக இருக்கிறவர். அதனால் ஒரு பக்கம் மக்களிடத்திலும் நல்ல அறிமுகம், இன்னொரு பக்கம் கட்சியினரிடத்திலும் நல்ல அறிமுகம். இப்படி இரட்டை அறிமுகத்தோடு எங்கள் வேட்பாளர் நின்றிருக்கிறார். போகிற இடமெல்லாம், நாங்கள் பிரச்சாரத்துக்கு சென்ற இடமெல்லாம் மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். இதில் நாங்கள் அதில் உணர்ந்தது என்னென்னா, திமுக ஆட்சிக்கு எதிரான அந்த அதிருப்தி மக்களிடம் இருப்பதை எங்களுக்கு கிடைத்த வரவேற்பு மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு, அதிமுகவுக்கு கிடைக்கிற வரவேற்பு ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் எங்களுக்கு இன்னொரு சாதகமான விஷயம், திமுகவிலே நிலவிய உட்கட்சி பூசல், இது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான சாதகமாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2019 கள்ளக்குறிச்சி திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி. அவர் தான் 2019 2024 வரைக்கும் கள்ளக்குறிச்சி எம்பி. ஆனால் இந்த முறை 2024 தேர்தலில் அவருக்கு சீட் வழங்கப்படவில்லை. அமைச்சர் பொன்முடி எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் கடைசி வரை அவர் அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியவில்லை. அமைச்சர் பொன்முடியுடைய மகன் கௌதம சிகாமணிக்கு வேட்பாளர் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அமைச்சர் பொன்முடியும் அவரது ஆதரவாளர்களும் தங்களுடைய முழுமையான பலத்தை, முழுமையான ஆற்றலை இந்த தேர்தலில் செலவு செய்யவில்லை. இது வந்து உண்மையிலேயே திமுகவுக்கு இங்கே எஃபெக்ட் ஆகிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. இங்கே இப்படின்னா, அந்த பக்கம் சேலம் மாவட்டத்தில் இருக்கு இல்லையா 3 தொகுதி, அங்கே சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் சிவலிங்கம்
அவர்தான் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கான திமுக வேட்பாளர் என்று நம்பிக்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட பட்டியல் வரைக்கும் அவர் பேர் வந்தது. ஆனால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் சென்னையிலே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட போது கள்ளக்குறிச்சி என்று வாசித்த போது தன் பெயர் இல்லை என்ற காரணத்தால் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு அன்னைக்கு, அதாவது வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட அன்னைக்கு, திமுக தலைவர் ஏற்பாடு செய்திருந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஏற்பாடு செய்திருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட கலந்து கொள்ளாமல் எஸ்ஆர் சிவலிங்கம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டார். அந்த அதிருப்தி அவருடைய தேர்தல் பணிகளிலும் வெளிப்பட்டிருக்கிறது. செல்வீரர்கள் கூட்டத்துக்கெல்லாம் வந்தார் போனார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் உள்ளபடியே எப்படி தேர்தல் வேலை செய்வாரோ, தன்னுடைய முழுமையான தேர்தல் வேலையை இந்த முறை அங்கே செய்யவில்லை. இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளில் அமைச்சர் பொன்முடி அவரோட அதிருப்தி. அந்த பக்கம் சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட 3 தொகுதிகளில் மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் சிவலிங்கம் சீட் கிடைக்கவில்லை என்ற அதிருப்தி. இந்த 2 அதிருப்தியும் திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அது எங்களுக்கு ஒரு பலத்தை அதிகப்படுத்துது என்று அதிமுகவினர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. அது மட்டுமல்ல, சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த 3 சட்டமன்ற தொகுதிகள், ஆத்தூர், கங்கவல்லி, ஏற்காடு, இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் 10 வருஷமாக நாங்கள் தான் இருக்கோம், அதிமுக தான் இருக்கோம், திமுகவால் அங்கே ஜெயிக்கவே முடியல. அதனால் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சேலம் மாவட்ட பகுதி முழுவதும் எங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. கள்ளக்குறிச்சியிலும் எங்களுடைய தேர்தல் பணி மிக வேகமாக வீரியமாக இருந்ததால் ஒட்டுமொத்தத்தில் எங்களுக்கு தான் சாதகம் என்று அதிமுகவினர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. அப்படியே இவங்களை கொஞ்சம் வச்சுட்டு திமுக பக்கம் கேட்டோம், இப்படி சொல்கிறாங்களே என்ன அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க திமுக தரப்பில் இதுக்கு, இதோட பதில் என்ன அப்படின்னு கேட்டபோது, அதிமுக வேட்பாளராக திரு குமரகுரு நிறுத்தப்பட்டதே ஒரு பெரிய கதை. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலில் அதிமுகவுக்கு அங்கே வேட்பாளராக நிறுத்துவதற்கு யாருமே இல்லை, வேட்பாளராக போட்டியிடுவதற்கு யாருமே முன் வரல. அதனால் அதிமுக தலைமை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த தொகுதியை தனது கூட்டணி கட்சியான தேமுதிக அவங்களுக்கு தள்ளி விடலாம். ஏனென்றால் ஏற்கனவே விஜயகாந்த் வெற்றி பெற்ற ரிஷிவந்தியம் தொகுதியை உள்ளடக்கிய மக்களவை தொகுதி ஏற்கனவே இங்கே தேமுதிக போட்டிக்கிட்டு இருக்கிறது. அதனால் தேமுதிகவுக்கு இந்த தொகுதியை தள்ளிவிடலாம் அப்படின்ட்டு அதிமுக ஒரு முயற்சி பண்ணாங்க. ஆனால் சுதாரித்து கொண்ட தேமுதிக இந்த தொகுதி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி, இல்லை இல்லை எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் மீண்டும் அதிமுகவே போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் மீண்டும் ஆள் தேட ஆரம்பித்தப்போ, வேறு யாரும் இல்லாததுனால மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு குமரகுருவையே வேட்பாளராக நில்லுங்க என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டாரு. ஆனால் இதற்கு முதலில் குமரகுரு ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஏன்னா அவரோட இலக்கு வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் தான். ஏற்கனவே அவர் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், கடந்த 2021 உளுந்தூர்பேட்டையில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதனால் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த முறை அமைச்சராகலாம், 2026 அமைச்சராகலாம் அப்படிங்கிறது தான் அவரோட இலக்கை தவிர, நாடாளுமன்ற தேர்தல் என்பது அவர் இலக்கு இல்லை. அதனால் இல்லைங்க நான் போட்டி இல்லை என்று நழுவி பார்த்தார். ஆனால் அதிமுக தலைமை தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுத்ததால் ஒரு கட்டத்தில் ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். இதற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகரமாக கருதப்படக்கூடிய திரு ஆத்தூர் இளங்கோ ஒன்று இருக்கார் இல்லையா, அவர் நேரடியாக வந்து குமரகுருவை சந்தித்து சமாதானம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போ கூட அவர்கிட்டையும் இதே தான் சொன்னார், இல்லைங்க என்னோடய இலக்கு சட்டமன்ற தேர்தல் தான், எதுக்கு இதில் போட்டிட்டு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும் என்று ஆத்தூர் இளங்கோவனிடமும் குமரகுரு இதே காரணத்தை தான் முன்வைத்தார். ஆனால் அப்போது ஆத்தூர் இளங்கோவன், நான் எடப்பாடி அண்ணன்ட்ட பேசிட்டேன், என்ன உங்களுக்கு, நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கணும் அவ்வளோதானே, இந்த தேர்தலில் நில்லுங்க, இந்த தேர்தலுன்னு நம்மளுக்கு வந்து மக்களோட ஆதரவு இருக்குது, ஒருவேளை நீங்கள் வெற்றியும் பெற அதிக வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எம்பியாக இருங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தலையும் போட்டிக்கிடுங்க, உங்களை யார் வேண்டான்னு சொன்னது என்று அவரை சமாதானப்படுத்தி தான் இந்த தேர்தலிலேயே குமரகுரு அவர்களை நிற்க வைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் தான் அவர் தேர்தலே நின்னார். அதனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, வேட்பாளருக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று போட்டி நிலவியது எங்கள் கட்சியில். ஆனால் அதிமுகவில் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டான்னு எல்லாரும் ஒதுங்கி போக, ஒரு வலுக்கட்டாயத்தால் மாவட்ட செயலாளர் குமரகுரு வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இதுதான் ஒரு வேட்பாளராக நின்றதே இப்படி ஒரு கதை தான் இந்த நிலையில். அதே போல் அவங்க சொல்கிறது மாதிரி இந்த பக்கம் அமைச்சர் பொன்முடி, அந்த பக்கம் எஸ்ஆர் சிவலிங்கம் இவர்களோட அதிருப்தி இருந்தது உண்மைதான். இன்னும் சொல்ல போனால் அமைச்சர் பொன்முடியின் அதிருப்தி ஒரு வகையில் அதிமுக வேட்பாளரான குமரகுருவுக்கு சாதகமாக இருந்ததும் உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கள் திமுகவுடைய
தேர்தல் பணி இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கள்ளக்குறிச்சியில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு செயல் வீரர்கள் கூட்டம் கூட்டுறோம். கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம் இந்த மூன்று தொகுதிகளுக்குமான செயல் வீரர்கள் கூட்டத்தை நாங்கள் கூட்டுறோம். அதில் கிட்டத்தட்ட 45,000-50,000 பேர் வரைக்கும் அந்த கூட்டத்தில் திமுக செயல் வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர் இந்த கூட்டத்துக்கு உள்ளே நுழைஞ்சி மேடை ஏறுவதற்கே சுமார் 2.5 மணி நேரம் ஆனது. அப்படின்னா எங்களுடைய கூட்டத்தை, எங்களுடைய கட்சியினுடைய உற்சாகத்தை பாருங்கள். அதே போல் அங்கே சேலத்தில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டம், மற்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் எல்லாவற்றிலும் சேலம் மாவட்ட பொறுப்பு அமைச்சரான கே என் நேரு அவர் முக்கியமான ஒருங்கிணைப்பு பணியை செஞ்சார். இந்த பக்கம் ஏவா வேலு செஞ்சார், அந்த பக்கம் கே என் நேரு செஞ்சார். இதெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் எங்களுடைய பிரச்சாரத்துக்கு வரும்போது திரண்ட கூட்டத்தை பார்த்து, திரண்ட கூட்டத்தின் எழுச்சியை பார்த்து அவரே மிரண்டு போயிட்டாரு. அதனால் ஒரு பக்கம் பொன்முடி அவர்களுடைய அதிருப்தி இருந்தாலும், இன்னொரு பக்கம் எஸ்ஆர்எஸ் அவர்களுடைய அதிருப்தி இருந்தாலும், இந்த அதிருப்தியெல்லாம் சரி கட்டி அதையெல்லாம் தாண்டி மேலே வர்ற அளவுக்கு எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய கிரவுண்ட் ஒர்க் மிக வேகமாக, மிக அதிகமாக இருந்தது. அதனால் அவர்கள் சொல்கிறபடி அந்த அதிருப்தி இருந்தாலும் அது எங்களை பாதிக்காது, அதை தாண்டி எங்களுடைய களப்பணி இருந்தது அப்படின்னு திமுகவினர் ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. அதோட திமுகவில் உட்கட்சி பூசல், உட்கட்சி அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அதெல்லாம் அதிமுகவில் இல்லையா, அங்கே இதை விட அதிகமாக இருக்குது. கள்ளக்குறிச்சி அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் மோகன், அவருடைய ஆதரவாளர்கள், இப்போதைய வேட்பாளரான திரு குமரகுருவுக்கு எதிரானவர்கள், அதாவது எதிர்கோஷ்டியை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் தீவிரமாக வேலை செஞ்சாங்க. என்னங்க உட்கட்சி பூசல்னு சொல்கிறீங்க, அப்புறம் குமரகுருவுக்கு ஆதரவாக தீவிரமாக வேலை செஞ்சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவங்க ஒரு விசித்திரமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஆமாங்க, அவரோட கணக்கு என்னென்னா, இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குமரகுருவை எப்படியாவது வெற்றி பெற வைத்து நம்ம டெல்லிக்கு அனுப்பிட்டோம்னா, மாநில அரசியலில் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னதான் அதிமுக தலைமையிலிருந்து இளங்கோவன்லாம் வந்து சமாதானம் பேசினாலும், இப்போது அவர் ஒருவேளை எம்பியாக ஜெயித்து விட்டால் மீண்டும் அவரை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் இப்போயே அவருக்கு நல்லா வேலை செஞ்சு, தீவிரமாக வேலை செஞ்சு அவரை ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்பிடுவோம். இங்கே மாநில அரசியல், மாவட்டத்திலிருந்து மாநில அரசியலில் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பை மோகன் இந்த அடிப்படையில் பயன்படுத்தி கொள்ள பார்த்தார். தனக்கு எதிரான கோஷ்டியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு வேலை செஞ்சு அவரை மாநில அரசியலில் இந்த மந்திரி பதவிக்கான போட்டியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக மோகன் பயங்கரமாக வேலை செஞ்சார். அப்படி ஒரு கோஷ்டி பூசல் அங்கே இருக்குது. அதனால் அவங்க திமுகவுடைய கோஷ்டி பூசலை பற்றி சொல்வதற்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கிரவுண்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் அது வந்து அதிமுக தான் இருக்குது. அதனால் இந்த முறையும் அங்கே அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு அதிமுகவினர் சொல்கிறாங்க இல்லையா. அதற்கு பதிலாக திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போதும் இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் அதிமுகவிடம் தான் இருந்துச்சு, திமுகட்ட இல்லை. ஆனால் அப்போது திமுக வேட்பாளராக கள்ளக்குறிச்சி தொகுதியிலே போட்டியிட்ட கௌதம் சிகாமணி 800,000 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்படின்னா அப்பையும் அதிமுகவிடம் தான் அந்த தொகுதிகள் இருந்தன. அதனால் அதை வைத்து நாடாளுமன்ற தேர்தலை எடைபோட முடியாது. இன்னொன்று, இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக இன்னொரு ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டது. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூர், கங்கவல்லி, ஏற்காடு இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறோம் என்று சொல்லி தேர்தலுக்கு பிறகு தர்றோம் அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கன் கடைசி வரை டோக்கனாகவே இருந்து விட்டதை தவிர, அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் அந்த டோக்கனுக்கு உரிய அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. அதனால் மக்கள் கடுமையான அதிருப்தியில் அவர்கள் மீது இருந்தார்கள். இந்த மூணு தொகுதி அதிமுக எம்எல்ஏக்களும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு போகும்போது பல இடங்களில் அவர்களால் உள்ளேயே செல்ல முடியவில்லை. இந்த டோக்கன் பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதனால் மூணு தொகுதி அதிமுகட்ட இருக்குது, அதனால் இந்த முறை அதிமுக சாதகமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுகவுக்கு தான் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. சரி, திமுக அதிமுக ரெண்டும் இப்படி அவருடைய உட்கட்சி ரீதியான சொந்த பலம் இப்படி இருக்குது, கூட்டணி கட்சிகளுடைய பலம் இங்கே எப்படி இருந்தது என்று கேட்டால், கள்ளக்குறிச்சியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சொல்லிக்கொள்ளும்படியாக ஒரு கட்சியாக இருப்பது கூட்டணி கட்சி என்றால்,
அது விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தைகளின் ஒத்துழைப்பு இங்கே திமுகவுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட முழுமையாக இருந்தது என்கிறார்கள். அதாவது பக்கத்து தொகுதியான விழுப்புரம் தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார் என்ற போதிலும், என்ன சில நேரம் கட்சியின் பொதுச் செயலாளர் போட்டியிடுகிறார் என்பதற்காக எல்லா நிர்வாகிகளும் அங்கே போய் வேலை செய்வாங்க, ஆனால் அப்படி இருந்தும் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் நேரடியாகவே போட்டியிட்ட போதும் கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகளின் உழைப்பு திமுகவுக்கு ரொம்ப தீவிரமாக இருந்தது அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. அதே போல் அதிமுக தரப்பில் அதன் கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அவர்களும் ரொம்ப வீரியமாக தீவிரமாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத ரெண்டு தரப்புலையுமே கூட்டணி கட்சிகளிடமிருந்து நல்ல ஒத்துழைப்பு கிடைத்திருக்கு என்பதுதான் களத்தில் இருக்கிற உண்மை. இந்த காரணிகளையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்குது, அதுதான் பண விநியோகம். ஏனென்றால் என்ன தான் தேர்தல் பிரச்சாரம், கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் இருந்தாலும் இந்த கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்ற ஒரு காரணி தான் கடைசி நேர மக்களின் வாக்காளர்களின் மனநிலையை மாற்றுகிற ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததில் எப்படி இருந்தது என்று விசாரித்த போது அதிமுக தரப்பில் வேட்பாளர் குமரகுரு ஏற்கனவே அறியப்பட்டவர், பெரிய பணம் உள்ளவர் என்ற ஒரு பேச்சு அங்கே உண்டு. அவரை பற்றி அறிமுகப்படுத்தும் போது பெரிய பணக்காரர் என்று தான் சொல்வார்கள். இந்த நிலையில் அதிமுக அங்கே ஓட்டுக்கு 300 ரூபாய் என்று 60% பேருக்கு கொடுத்துருக்கிறது. இந்த நிலையில் திமுக தரப்பில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த அதாவது சுமார் 80% வாக்காளர்களுக்கு அதிமுக 300 ரூபாய் கொடுத்ததுனால திமுக 400 ரூபாய் வழங்கியிருக்கிறது. முதல்ல 300 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் அதிமுக 300 ரூபா கொடுக்குது என்று அறிந்து கொண்ட பிறகு அந்த 300ஐ 400 ஆக உயர்த்தி விட்டார்கள். அதிமுகவில் 60% பேருக்கு தான், அந்த வாக்காளர்களுக்கு தான் அந்த பணம் கொண்டு சேர்க்கப்பட்டது. ஆனால் திமுகவில் 80% வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு 400 ரூபாய் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு ஒரு குறிப்பிடத்தக்க இதில் விஷயம் என்னென்னா, இந்த பணம் கொடுக்கும் இந்த ஆப்ரேஷனை மேற்பார்வை இட்டவர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரான ரிஷிவந்தியம் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன். அவர் என்ன பண்ணார், வழக்கமாக திமுகவுடைய கட்சி நிர்வாகிகள் மூலமாக இந்த பட்டுவாடா நடக்கும், ஆனால் இந்த முறை அப்படி செய்யாமல் இந்த பணத்தை டெலிவரி செய்வதற்காகவே ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டார், அதில் கட்சிக்காரங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவருடைய சொந்த மேற்பார்வையில் அமைக்கப்பட்ட ஸ்பெஷல் டீம் மூலமாக கள்ளக்குறிச்சி தொகுதியிலே இருக்கக்கூடிய 80% பேருக்கு ஓட்டுக்கு 400 ரூபாய் அளிக்கப்பட்டது. இதில் கொஞ்சம் உற்று பார்த்தால் இது செந்தில் பாலாஜியோட மெக்கானிசம். செந்தில் பாலாஜி தேர்தல் பணியாற்றும் போது இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் விஷயத்தில் மட்டும் கட்சியினரை நம்பாமல் அந்த வேலைக்குன்னு தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு சம்பளம் கொடுப்பார். அதாவது பணத்தை கொண்டு சேர்ப்பதற்கு அவர்களுக்கு சம்பளம். ஏனென்றால் கட்சி நிர்வாகிகளிடம் கொடுத்தால் நாம் கொடுப்பது முழுமையாக கடைசி வரை சென்று சேருமா என்பதற்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அதனால் ஓட்டுக்கு பணத்தை டெலிவரி செய்வதற்கென்று கட்சி சாராத ஒரு ஸ்பெஷல் டீம் என்பது செந்தில் பாலாஜியோட மெக்கானிசம். அந்த செந்தில் பாலாஜியோட மெக்கானிசத்தை கள்ளக்குறிச்சியில் வசந்தம் கார்த்திகேயன் கையில் எடுத்து செயல்படுத்தியிருக்கிறாரு. அதே நேரம் அதிமுகவில் 60% பேருக்கு 300 ரூபா கொடுத்தாங்க இல்லையா, அது முழுக்க முழுக்க அவங்க கட்சி நிர்வாகிகள் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று களத்தில் இருந்து கிடைக்கிற தகவல்கள் நமக்கு சொல்கின்றன. இவ்வளவு காரணிகளை தாண்டி தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தேர்தலுக்கு பிறகு இரு கட்சியோட வேட்பாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அவங்கவுங்க தலைமையை சென்று சந்தித்தார்கள். அதிமுக வேட்பாளர் குமரகுரு தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடியிடமும் ஆத்தூர் இளங்கோவனிடமும் சொல்லும்போது, நாம் 100,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு. இதே நம்பிக்கையை தான் தன்னுடன் தேர்தல் பணியாற்றிய அதிமுக நிர்வாகிகளிடமும் குமரகுரு வெளிப்படுத்தியிருக்கிறார். 100,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன் என்பதுதான் அவருடைய நம்பிக்கை. இதே போல் திமுகவின் வேட்பாளர் மலையரசன், கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு, ரிஷிவந்தியம் எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான வசந்தம் கார்த்திகேயன், சங்கராபுரம் எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான உதயசூரியன் உள்ளிட்டோருடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை சென்று சந்தித்தார்கள். அப்போது ஸ்டாலின் வந்து வழக்கமாக எவ்வளவு வித்தியாசம் வரும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு வசந்தம் கார்த்திகேயன், தலைவரை 2,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம கள்ளக்குறிச்சியில் ஜெயிக்கிறோம் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். அப்போதே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று ஸ்டாலின் சொன்னதாக கள்ளக்குறிச்சி திமுக தரப்பில்
நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இதுதான் இரண்டு கட்சிகள் ரீதியாக போட்டு வைத்திருக்கிற கணக்காக இருக்கிறது. இதுதான் கள்ளக்குறிச்சியின் கள கணக்கு. நன்றி. லெஜெண்ட்ஸ் அரவுண்ட் அஸ் ஜூஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.